இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய 5 ஹேபிட்டை பற்றி சொல்ல போகிறேன். முதல் ஹேபிட் என்னென்னா மல்டி டாஸ்கிங், நிறைய வேலையை ஒரே நேரத்தில் பண்ணுறது. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ஒரு முக்கியமான, ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்கில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ஒரு ஸ்கில் கிடையாது, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது தான். இந்த உலகத்தில் யாராலையுமே மல்டி டாஸ்க் பண்ண முடியாது. நம்ம பண்ணுறதுக்கு பேர் டாஸ்க் ஸ்விட்சிங். அதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அதை முடிக்காமலேயே இன்னொரு வேலைக்கு தவறுது, அதுலேருந்து இன்னொருத்துக்கு தவறுது. இதை தான் நம்ம பண்ணுறோமே தவிர ஒரே நேரத்தில் நிறைய வேலையை நம்மளால் பண்ணவே முடியாது. இப்படி டாஸ்க் ஸ்விட்சிங் பண்ணுறதுனால என்ன நடக்கும், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி குயிக்காலாம் போயிட முடியாது. ஸோ இந்த வேலையை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பிரெயின் ரொம்ப அதிகமாக அதுக்கு வேலை செய்யணும். ஸோ இந்த வேலையிலேருந்து சடனாக இன்னொரு வேலைக்கு அது அடாப்ட் ஆகணும். அப்படி அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அது கட்டாயம் டேமேஜ் ஆகும். ரெண்டாவது ஹேபிட் என்னென்னா ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறத பழகிக்கணும். குறைஞ்சது 7-8 மணி நேரம் நம்ம தூங்குகிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். முக்கியமாக இருட்டில் நம்ம தூங்கி பழகணும். இல்லை நான் நைட் ஷிஃப்ட் தான் டெய்லி வேலைக்கு போவேன் அப்படின்னா டெய்லி பகலில் ஒரே நேரத்தில் தூங்கணும். முக்கியமாக ரூமில் லைட்லாம் ஆஃப் பண்ணி இருட்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கணும். இல்லை ஒவ்வொரு நாளும் நான் வேறு ஷிஃப்ட்டுக்கு போவேன், ஸோ ஒரே நேரத்தில் என்னால் தூங்கவே முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை விட்டு நம்ம வெளியே வரதுக்கு தான் பார்க்கணும். நம்மளுடைய ஹெல்த் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மூணாவது ஹேபிட், நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனேயோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ ஃபோனை அதிகமாக பார்க்குறது. ஏன்னா அதுலேருந்து ப்ளூ ரேடியேஷன் அதிகமாக வரும், உங்களுடைய ஐயை அதிகமாக பாதிக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் அதிகமாக அது உற்பத்தி பண்ணும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் காலைல தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு நீங்கள் மொபைல் எடுத்து அந்த ஸ்க்ரீனை பார்க்காம இருக்கணும். ஒரு டே டைமில் கூட அதிகமாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒர்க்குக்காக நீங்கள் அதிகமாக ஸ்க்ரீனை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐ ப்ரொடக்டிங் லென்ஸை நீங்கள் வாங்கணும். ஒரு ப்ளூ லென்ஸை வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நான் வச்சிருந்தது இப்போ தான் உடஞ்சி போனது, நேற்று போய் அடுத்தது ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு நல்ல ப்ளூ லென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணுக்கும் நல்லது, உங்களுடைய பிரெயினுக்கும் நல்லது. அடுத்த ஹேபிட் என்னென்னா நம்மளுடைய ஃபோனில் எல்லா ஆப்புக்கும் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கொடுக்கறது. நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்புக்கும் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனை கொடுத்து வச்சிருப்போம். திடீர் திடீர்னு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸ்விக்கியோ சொமேட்டோவோ இப்போ உங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருப்பான். எந்த ஒரு யூஸும் இல்லாத அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணோம். ஸோ உங்களுடைய செட்டிங்கில் போய் எல்லா ஆப்புக்கும் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்கள். எந்த ஆப்லாம் உங்களுக்கு முக்கியமோ அதுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனை கொடுங்க. உடனடியாக இந்த வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு அதை செய்யுங்க. கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா அதிகமாக கஃபைன் எடுத்துக்கிறது, கோகோ பெப்சியோ இல்லை காஃபியோ அதிகமாக குடிக்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 கப் காஃபி குடிக்கிறீங்கன்னா தப்பே கிடையாது. ஸோ ஒரு ரூல் என்னென்னா ஒரு சின்ன கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பெரிய கிளாஸில் நீங்கள் தண்ணி குடிச்சாகணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 கப் ஆஃப் காஃபிக்கு மேலே போகாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் காலையில் 1 கப்பை குடிச்சிட்டு நிறுத்துறது நல்லது, இல்லைனா குடிக்காமல் இருக்கிறதே நல்லது. ரொம்ப முக்கியமாக ஈவினிங் 3 மணிக்கு மேலே எந்த ஒரு கஃபைனும் நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வரும். ஸோ அந்த டைமில் கஃபைன் அவாய்ட் பண்ணுறதும் உங்களுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த 5 ஹேபிட்டை ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டில் பார்த்தேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி ஒரு பிரெயின் டேமேஜ் பண்ணக்கூடிய ஹேபிட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க.